மழையே பெய்யவில்லை என்றாலும் என்னைத்தான் குறை சொல்வார்கள். அதிகமாக மழை பெஞ்சிட்டாலும் என்னைத்தான் குறை சொல்வார்கள். பல்வேறு பக்கங்களில் இருந்து வரக்கூடிய பல்முனை தாக்குதலுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் நான். ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். மத்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. ரெண்டாயிரத்தி 2016 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னார். ஓட்டு போட்டீங்களா? 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா சார்? 30, 35, 40 வருஷமா இந்த நாட்டில் மறைக்கப்பட்ட உண்மைகளை எல்லாம் வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டு பின்னாடி பிஎஸ்ஓ நிற்கிறாருன்னு தெரியும். ஒரு பத்திரிகை நடத்துகிற இந்த ஊரில் சாராய கடை நடத்திடலாம், பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் சொல்லாதீங்கோ, நான் இதெல்லாம் ஏங்க இதில்லை, எச்சத்தொட்டு அழிச்சிருங்கோ. அதெல்லாம் அவர் சொல்கிறார். நான் படிக்கும் போது எங்கள் தாத்தா சொல்வார், டே டே அரசாங்கம் கல்வி நிலையை நடத்துண்டா, தனியார்லாம் சாராய கடை நடத்துவாண்டா அப்படின்னாரு. இப்போ நான் என் பிள்ளைக்கு சொல்கிறேன், ஏ தனியாரெல்லாம் பள்ளிக்கூடம் நடத்துவாண்டா, அரசாங்கம்லாம் சாராய கடை நடத்துவாண்டா. எதையாவது நீங்களும் கலப்பி விடுறீங்களே. நானே சும்மா உட்கார்ந்துருக்கேன். கோபால்ஜியை எதுக்கு பிடிக்கணும்னா, எவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியிலும் தமிழ்நாட்டில் அறம் தவறாத பத்திரிகையினுடைய குடும்பத்துக்கு சொன்ன பாரதி எழுதுவான், எழுதுகோள் தெய்வம் அந்த எழுத்தும் தெய்வம் வா. அந்த நேர்மைக்கு ஒழுக்கத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன், பிள்ளையார்பட்டியில் நான் போய் பிச்சைக்குருக்கள் நிற்கிறாரு, நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம், இவங்க குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்து வந்திருக்கதை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, வரிசையில் நிற்கிறாங்க. இப்போ யார் வீட்லையாவது சாமி கும்பிட போகணும்னா எவ்வளவு ஏற்பாடுகள் நடக்குதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்க. ஐயோ அதுவா வருதியா? நீங்கள் சிரிச்சு என்னை மாட்டி விட்டுறாதீங்க, போட்டுறாதீங்க யூடியூப்பில். நடந்தது மறந்துடக்கூடாது, உங்களுக்காக சொல்லிட்டு அப்புறம் வர. பெரியார் திடல், நெத்தி நிறைய பட்ட சந்தன குங்குமம் வச்சுருந்தேன், எங்கள் மகா பெரியவர் உங்களை வாழ வைக்கணும்னு சொன்னேன், அந்த மேடையிலையும் சொன்னேன். இந்த மேடைக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லாட்டியும் நான் புரட்சி தலைவி அம்மாவினுடைய பாசறையில் பாடம் பெற்றவன், எந்த அச்சுறுத்தலுக்கும் அஞ்சப்படாமல் பீட்டர் அல்போன்ஸையும் வீரமணியும் வச்சுக்கிட்டே சொன்னேன், நான் வணங்கக்கூடிய இறைவன் உங்களை 100 ஆண்டு காலம் வாழ்த்தட்டும்னு. என்னைக்கும் ஒரு இந்து காசுக்கு விலை போக மாட்டான், தன்னுடைய கொள்கையை விற்க மாட்டான். எதையாவது இவர் சொரிஞ்சு விட்டு போயிட்டார், நான் வேறு இடத்துக்கு போயிட்டேன். நமக்கு நம்ம ஸ்டைலில் பேசினா தான் அப்பா. அந்த அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க, ஃபோட்டோகிராஃபர். நல்ல ஏன் தட்டுங்களேன். குருமூர்த்தி சார், என் கல்யாணத்தில் எங்கள் மாமனார் கூட இப்படி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணல, 25 போட்டோ எடுத்துட்டார், வளைச்சு எடுக்கிறாப்புல. எந்த பக்கமாவது நான் நல்லா இருக்க மாட்டேன்னா நினச்சி எடுக்கிறேன். எனக்கு இன்னைக்கு பத்திரிக்கையில் ராசி பலன் நான் பார்க்க மாட்டேன், நண்பர்களால் சோதனைன்னு போட்டிருந்தாங்க. யூரின் பாஸ் பண்ணுறது கீழே போனேன், பிரியாணி கடை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், உண்மை. போயிட்டு வந்தானே ஒரு பையன், அங்கே செல்ஃபி எடுத்துக்கிறேன். நான் ஏடா ஒன்றுக்கு போயிட்டு வர இடத்துலேருந்து செல்ஃபி எடுக்கிறானேன்னு எடுத்துக்கப்பான்னேன். பார்த்துருக்கியாண்ணே என்ன எப்படி சொல்கிறீங்க? நான் டெய்லி காலைல உங்கள் ஜோசியம் பார்த்துட்டு தான் வெளியில் கிளம்புவேன்னா. இதுக்கு நான் விஷம் குடித்து செத்துருக்கலாம். என்ன பண்ணு, நீங்க தானே ஜி தமிழ்ல வர அரியேச்சநல்லூர் வெங்கட்ராமன்டா, நான் எங்க அப்பாவை தாண்டா கேட்கணும்னு பார்த்தேன். எந்த தலைவனாவது கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து முதல் வரிசையில் உட்காந்துருப்பாரா? 3 பேர் இருந்தாங்க, சேர் போடுறவர், மைக்கு வைக்கிறவர், நான், அவர். உண்மையா இல்லையா? திராவிடம் பேசுற எந்த தலைவரா? இதெல்லாம் யூடியூப்ல போட்டுருங்கய்யா. எப்படியும் அடுத்த கூப்பிட்டது என்னைய சொல்றாங்க, நீ எதுக்கு அந்த கூட்டத்துக்கு பேசுற, நீ இன்னத்துக்கு அங்கே போயிடுச்ச, இப்படியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் அப்புறம் சொன்னேன், வாழ போகிறது ஒரு தடவை தான் வாழ போகிறோம், எல்லாம் இப்போ தடா பெரியசாமி என்ன ஆடிக்காரில் போகணுன்னு ஆசைப்பட்றாரு,
ஆஸ்பத்திரிக்கு போகாம அம்பேத்கரை பரப்பணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு தான் விருது. அந்த முகத்தில் சிரிப்பை பாரு, ஃப்ராடு தனா இருந்தால் சிரிப்பு வராது. கோபால் நீங்கள் அவரை விட்டுருங்க, இப்போ ஒவ்வொருத்தரையாக வரேன். நான் எவ்வளோ நேரம் வேணும்னு கேட்டேன். அருவேற குருமூர்த்தி, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் ஒன்றரைக்குள்ளே முடிச்சிடலான் இருக்கோம். முதல்ல தமிழ்நாட்டில் எந்த திராவிட கூட்டத்திலையா சிரித்து பார்த்துருக்கீங்களா? இந்த அமைச்சர் அந்த அமைச்சரை பார்க்குறான், அந்த அமைச்சர் அந்த அமைச்சரை பார்க்குறான். என்னடா நம்ம 35 வருஷம் இந்த கட்சியிலேயே இருக்கோம், மூணாம் நாள் வந்தவனோட முக்கால் மணி நேரம் பேசுகிறாருன்னு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சா தான் நீங்கள் கைத்தட்ட முடியும். லூஸாக உட்காந்துருந்தா என்ன தான் பண்ண முடியும்? இப்போ இப்படி இப்படி வருவோம். நான் இப்போ எந்த போட்டிருங்கய்யா யூடியூப்பில், கூட்டமாக இருந்தால் தலைவன் உட்கார்ற சேரில் ஒரு மாநில பொதுச் செயலாளர் உட்கார முடியுமா? ஒரு தொண்டன் போய் உட்கார முடியுமா? அவர் சேரே அவருக்கு பிடிச்சிக்கிட்டே தான் போவார் தலைவன். கோபால்ஜி பார்க்குறாரு, 35 வருஷமாக பத்திரிகையில் எழுதுகிற நானே இது இப்படியெல்லாம் யோசிக்கலையே. நான் கூட்டத்துக்கு கூட குருமூர்த்தின்னு கூப்பிட்டதுனால, ஏற்கனவே குருமூர்த்தின்னு பேரை கேட்டாலே தமிழ்நாடு பயப்படுறாங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆளை இங்கேயே தான் ஏன் பார்க்குறேன்? இல்லாட்டி பதறிடுவாங்க, பதவியை எடுத்துருவாங்களோன்னு. தலைவன்னா இப்படி தான் எளிமை. வந்தோன்னு வாங்கினார் இந்த தொப்பி போட்டவர், அவர் பக்கத்தில் உட்காரு, அவர் பக்கத்தில் உட்காரு, அவர் பக்கத்தில் உட்காருங்க சார், நீங்கள் உட்காருங்க. ரெண்டு தடவை என்னை ஃபோனில் கூப்பிட்டாரு. அந்த தெரியாமல் அங்கே பேசாதீங்க, வீட்டில் பேச முடியலன்னு தான் நான் இங்கே வரேன். நான் பகத்சிங்கை படிச்சிருக்கேன், பார்த்ததில்லை இல்லை. அந்த மனுஷன் பகத்சிங் பேசுறத கேளுங்க. 30 வயசு நிரம்பாத ஆளு விடிஞ்சு தூக்கில் போட்டால் பிரச்சனை வரும், வத்தலகுண்டுலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும்னு சொல்லி 3:30 மணிக்கு போய் சிறைக்கதவை தட்டுறான். அடுத்த நிமிஷம் உயிரோட போகிறவன் கொஞ்சம் அமைதியாக இருங்கிறான் பிரிட்டிஷ்காரனை பார்த்து. என்னடா ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோடு பேசி கொண்டு இருக்கிறேன்னு லெனின் பற்றிய புஸ்தகத்தை படிக்கிறான். தூக்கு மேடைக்கு கொண்டு போகிறான். உன்னுடைய கடைசி ஆசை என்னென்னா என்னை தூக்கில் போடாத என்ன? ஏண்டான்னா, சாக துணிந்த எனக்கு தூக்குன்னா பயம் இல்லை, தூக்கில் போட்டின்னா என்னுடைய உடலும் உயிரும் 2 அடி மேலே போயிடும், சாகும்போது கூட என் தாய் திருநாட்டில் என் உடலும் உயிரும் இருக்கணும்டா, என்னைய சுட்டு தள்ளுங்கள்னு சொன்னான். அவன் பேர் தான் பகத்சிங். இன்னொன்று, ஒரு தலைவன் வந்து 2 வீடு இல்லாமல் வாழலாமா? இங்கே அவர் ஒத்த வீட்டே வழி இல்லை. நான் சொல்கிறது கோபால்ஜிக்கு தான் நல்லா புரியும். ஆனால் எனக்கு என்ன கோயம்புத்தூர் காரத்து, நீங்கள் இருக்கிறது இப்போ கோயம்புத்தூரில் தானே, ஒரு விஷயத்துக்கு தான் உங்களை பிடிக்கும். உங்கள் பேச்சு, இதை விட பேச்சாளர்லாம் நான் கேட்டுட்டேன், இதை விட எழுத்தை கேட்டுட்டேன், இதை விட தலைவனை பார்த்துட்டேன். எனக்கு ஏன் பிடிக்கும்னா, நம்ம நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்துக்கு பங்கு பெற்று காந்தி வழியிலே வந்து நம்முடைய வாவூசி நெறியிலே நின்று பகத்சிங்கை போல இருந்த கமலஹாசனை தோக்கடிச்சிங்களே, அதுக்காகத்தான் நான் பாரன் சண்டாளம். அந்த ஆள்லாம் ஜெயிச்சிருந்தானா நான்லாம் சொந்த செலவில் தூக்கு கயிறில் தொங்கியிருப்பேன். இல்லை நான் தடா பெரியசாமி சிரிக்காதீங்க. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், மணிகண்டனுக்கும் அம்பேத்கர் விழாவுக்கும் என்ன சம்பந்தம்னு. இப்போ அண்ணாச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 5 வருஷம் நான் யார் வீட்டில் சாப்பிட்டேன்னா, சங்கரங்கோவில் ராஜலட்சுமி அம்மான்னு 5 அடுக்கு கேரியரில் கொண்டு வரும். ஏன் அம்பேத்கரை வணங்குறோம்னா, ஆதி திராவிடர்களை ஜோதி திராவிடர்களாக மாறினதுக்கும், மலைவாழ் மக்களை நிலைவாழ் மக்களாக மாற்றினதுக்கும், பழங்குடி மக்களை நலங்குடி மக்களாக மாற்றினது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கங்க, இன்னமே எவனோ அம்பேத்கர் ஜாதிய தலைவர்னு சொல்லாதீங்க, இந்தியாவை சாதித்து காட்டிய தலைவன் அம்பேத்கர். எந்த வெளிநாட்டில் போயும் இந்தியாவினுடைய பெருமையை குறை பேசாத ஒரே தலைவன் அண்ணல் அம்பேத்கர். நீங்கள் என்ன சிதம்பரம் பையன் மாதிரி சிரிக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஏப்பா எனக்கு ஒன்றும் தெரியலப்பா, நீங்கள் 7:30 கூட்டிடாதீங்கப்பா, நான் மத்தியான சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் பேச கரூர் வரைக்கும் கேட்குது, இங்கே கேட்க மாட்டேங்குது. நான் எதுவும் சொல்லலைப்பா, நடக்கிறத சொல்கிறேன், பேப்பரில் சொல்கிறேன். இதுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா பெயில் எடுக்கிற மொத்த செலவும் கோபால்ஜியோடது. இந்த இது யாருக்காவது கபடம் இருக்கா?
இவர் பாராட்டும் போது இவர் முகத்தில் மகிழ்ச்சி, இவர் பாராட்டும் போது அவர் முகத்தில் மகிழ்ச்சி. சார், எந்த இயக்கம் அப்படி இருக்கும்னா, அடுத்தவனை பாராட்டும் போது நம்ம முகத்தில் அப்பளம் பொறிக்காமல் இருக்கிறார் தான் உண்மையான மக்கள் இயக்கம்னு அர்த்தம். இல்லை, நான் வேடிக்கைக்கு சொல்ல, இந்த காவி துண்டு போட்டவர் யாருன்னே தெரியாது. மூணு தடவை வந்து காப்பி வேணுமான்னு கேட்டார், இப்போ வரைக்கும் கொடுக்கல. அது வேற விஷயம், அந்த பெருந்தன்மையை பாராட்டணும்ல நம்ம, அந்த அதுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல. அப்புறம் தான் க்ளோஸ் அப்பில் பார்த்தேன், எங்கள் மாமனார் மாதிரியே இருந்தாப்புல. ஐயா, இங்கே என் வீட்டுக்கு வாங்கோ, நானும் சொல்கிறேன், இந்த செல்ஃபில் ஆதிசங்கரர் வச்சுருக்கேன், இந்த பக்கம் ஐயா அம்பேத்கரை வச்சு நானும் தான் வழிபட்டுக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு ஜாதி மதம் இன்னும் பேதமெல்லாம் கிடையாது. அது எங்கள் குன்றக்குடி பெரியசாமி சொன்னது தான், வீட்டில் இருக்கும்போது இந்துவாக இரு, இஸ்லாமியனாக இரு, கிறித்துவனாக இரு, வீதிக்குள்ளே வரும்போது இந்தியனாக இருக்கும், உலகத்தை பார்க்கும்போது மனுஷனாக இருக்கும். இப்போ முதல்ல ஐயா போயிட்டு வந்துடுவேலா? சரி சரி, இது ஒன்றும் பண்ண முடியாது, அவசரத்துக்கு போகிறாரு, விடுங்க. இதை பாருங்கள், எல்லோரும் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அதான் மகிழ்ச்சி. ஒரு புதன்கிழமை 1:30 மணிக்கு, அதுவும் கொளுத்துற வெயில், வெளியில் போக முடியல. நான் யார் 3 பேர் இருப்பாங்கன்னு நினச்சி வந்தேன், அரங்க நிறைஞ்சிருச்சு. அதை விட காவல்துறை அன்பர்கள், அவங்களுக்கு கைத்தட்டுங்க, பாவம். அதில் ஒரு காவல்துறை இன்னொரு காவல்துறைகிட்ட சொல்லுது, இன்றைக்கி தான் ஏன் நல்ல கூட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம், நாலு நல்ல விஷயத்தை கேட்குறோம். அவங்களும் மனிதர்கள் தானே சார். வாழ்க்கையில் நான் இப்படியே சொல்லிட்டு போகிறேன், சிரிச்சுக்கிட்டு இருங்க, சந்தோஷமாக இருங்க, கோபமே படாதீங்க, டாக்டர் வீட்டுக்கே போகாதீங்க, அங்கே போய் நோய் வந்துடுது, போனோடனே மூச்சை இழுத்து விடுங்கிறான், அதை விட்டக்கூடாதுன்னு தான் அங்கே போகிறோம். இல்லை நீங்கள் வேணாம், இன்றைக்கி சாயந்தரம் போய் பாருங்கள், நாக்கை நீட்டுங்க, கண்ணை காட்டுங்க, பின்னாடி திரும்புங்க, எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுதும்மா, இவ்வளோ நேரம் அந்தாலும் என்ன பண்ணால் நம்ம கேட்க முடியாது. நீங்கள் அடுத்தவனுக்கு துன்பம் நினைக்காமல் இருக்கிறவன் தான் சார் இந்து, என்னையை பொறுத்த வரைக்கும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் நோய், பிபி, சுகர் எதுவுமே வராது. 8 ஆப்பிள் சாப்பிட்றத விட ஒரு தடவை சிரிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது. அதுக்காக இன்னைக்கு ராத்திரி 1:30 மணிக்கு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஏறி நின்று கையை விரித்து 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு சிரித்து, நாளைக்கு உங்கள் இந்து மக்கள் கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது 2000, 4000, 8000 அப்படின்னா, அர்ஜுன் சம்பத்தனை எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருந்தாங்கடா லூசு பயல. முதல்ல நீங்கள் இந்துன்னா என்ன செய்யணும், முதல் விஷயம் நம்ம சமய சின்னத்தை எந்த கூட்டத்துக்கு போனாலும் தைரியமாக பூசணும். இதை பேசினா மணிகண்ட பிபி பேஷண்ட் போடா, உங்கள்கிட்ட சொரிஞ்சு விருது வாங்குறத விட தினமலரில் செய்தி வர்றது பெருசுன்னு நினைக்கிற வேண்டாம். இந்த மோடியை பற்றி இவங்களை மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது. இந்த நாடு நாசமாக போகாமல் நல்லா இருக்கணும்னு நினச்சா மோடி இன்னும் 40 வருஷத்துக்கு இருக்கணும்.